உலகெங்கும் நேற்றைய தினம் விழா கோலம் கொண்டிருந்தது. ஆங்கில ஆண்டு பிறந்தது என்று சொல்லி இந்த அகலம் அந்த அகாவை கொண்டாடி கொண்டிருந்தது. அதே நேரத்திலே நமக்கேதான் பிறந்த நாள் இங்குதான். அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் நாம் இங்கே கூறியிருக்கின்றோம். எங்கு எந்த நாளிலே எனக்கு வழிகாட்டுவதற்கு, என்னுடைய வாழ்வை ஜீவனித்ததற்கு, என்னுடைய தொகைகள் எல்லாம் ஜோட அழைப்பதற்கு என்னுடைய குருநாதர் பிறந்தாரோ அந்த நாள் தான் எனக்கு பிறந்தநாள் என்று முடிவு செய்து இந்த அவையிலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருடைய பொற்பாடுகளை வழங்கி வருகிறவர்கள் என்று மறுபடியும் வரவேற்று மகிழ்கின்றேன். பிறந்தநாளிலே அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கும் மேலும் மேலும் செல்வச்செழிப்பை உயர்த்திக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக அந்த பிறந்தநாளிலே இருக்கின்ற கதாநாயகன் பயன்படுத்தி முன்னேறால் அது இந்த உலகத்திலே இந்த பிறவிய வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கும். இங்கே முடிந்திருக்கிறார்கள் அழியார்கள். இந்த பிறவி மட்டுமல்ல, இந்த பிறவியை நல்வாழ்வதற்காக மட்டுமல்லாமல் இந்த பிறவி முடிந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக ஆழமாக சிந்தித்த நன்மக்களுடைய பெருங்கூட்டம் இது. இந்த பெருங்கூட்டமானது மற்ற விழாக்களைப் போல செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் இந்த உலகத்தை வாழ்வதற்காக மட்டுமல்லாமல் இறைவன் திருவடியை நேடி அவருடைய வழியிலே சென்று நம்முடைய வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நன்னிலையை வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த உத்தமமான நோக்கத்தோடு உள்ளே இங்கே வந்திருக்கின்ற அடியாற்றுகள். அந்த வகையிலே இங்கு சுவாமிகள் நமக்கு காட்டிய இந்த வழியிலே நாம் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக பல தலைப்புகளிலே பல நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக சுவாமிகளின் பணியிலே அவரவருக்கு எது உயர்ந்ததாக தெரிந்தது என்பதை பற்றி தாங்கள் உணர்ந்த வகையிலே, தாங்கள் தெரிந்து கொண்ட வகையிலே, தாங்கள் அனுபவித்த வகையிலே இங்கே அந்தவர்கள் கருத்தரை வரவேற்கிறார்கள். முதலாவது தலைப்பிலே ஆன்மீகம் என்று ஆன்மீகத்திலே ஐயா என்பதற்கு உயர்ந்ததாக செய்கிறார் என்று ஒரு குழுவினரும், அடுத்ததாக மனநிலையுமே அவர் மூச்சாக இருக்கின்றது, எங்கள் வாழ்வையெல்லாம் வளப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது, நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு குழுவினரும் இங்கே கருத்துக்களை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். முதலாவதாக நம்மை தவிர்த்த ஆண்டவரின் சார்பாக எழுத்துக்கு சார்பாக ஆன்மீகம் இந்த நேரத்திலே பேசுவதற்காக திருமதி சோகனாமே அவர்களை நடிபெறுமாறு அழைக்கின்றேன். உங்கள் பெரிய பலத்த கடைபோட்டத்தோடு அவருடைய வரவேற்புகளை அளித்திருக்கிறேன். கருமை காட்டும் பாமன் சுவாமிகளை வணங்கி நமது ஆன்மீக குருவான சந்திரி ராஜா சுவாமிகளின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி வந்திருக்கும் ஆன்மீக அடியார்களை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஆன்மீகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கலைக்கு தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நீங்க சுவாமிக்கு எந்த ரூபமா பாக்குறீங்க? இப்ப பார்க்கும்போது நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, நீங்க உங்களுக்கு பாக்குற ரூபம் எப்படி தெரியுது? ஆன்மீகத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா. அதனால நாம ஆன்மீகத்தை பத்தி தான் சொல்ல போறேன். அவருக்கு அந்த ஆன்மீக தேடல் இல்லைன்னா இன்னைக்கு நாம இங்க இல்லை, நமக்கு நல்ல வழி கிடையாது. சோ அந்த ஆன்மீக வழியை அவர் தேர்ந்தெடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக மனிதநேயம் என்ற தலைப்பிலே தங்களுடைய கருத்தை பதிவிடுவதற்காக அம்மையார் குமுதவள்ளி அவர்கள் இங்கே வருகிறார்கள். உங்களுடைய கரகோட்டத்தினுடைய அவர் இந்த வேலைக்கு வரவேற்கிறேன். அவர் இங்கே கருத்தை பதிவிட்டுள்ளார்.
மனிதநேயம் அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்கு நான் உங்களுக்கு அறியா வந்திருக்கேன். என்னதான் ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே முதல்ல நமக்கு வந்து மனிதநேயம் ரொம்ப அவசியம். மனிதநேயம் இல்லாம நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வரவே முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து, அதாவது அவனுடைய குழந்தை பருவத்துல இருந்து அவனுக்கு இறுதி காலம் வரைக்குமே அவனுடைய அத்தியாவசியமான தேவைகள் அனைத்துக்குமான வழிமுறைகளையும் தந்து வாழ்க்கையில உயரமான சிகரத்தை ஒருத்தன் பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். மக்கள் மனசுல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு. அப்புறம்தான் அவங்க நமக்கு கொடுக்குற போதனைகளை நம்மளால ஏற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் பாமன் சுவாமிகள் நமக்கு கொடுத்த ஒரு சுவாமிஜி நல்ல ஒரு லவியோகி கவர்ச்சியில தான் நம்மளுடைய சுவாமிஜி ராஜா சுவாமி. நான் வந்து ஆன்மீகத்தை விட எனக்கு மனிதநேயம் தான் ரொம்ப முக்கியமா தெரியுது. இந்த மனிதநேயத்தை நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும். சுவாமிஜி சொன்ன மாதிரி எல்லாருமே தானம் ரத்தானம் எல்லாம் கொடுக்கணும், கண்டானம் எல்லாம் நம்ம இருக்கும் போதே செய்யற தானங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நன்றி. வழியாக அவரை நாம் காண முடிகின்றது. இணையதளம் மூலமாக பல பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை தவிர்த்து பாம்பன் சுவாமிகளுடைய பக்தர்களுக்கே முதலிடம் என்ற தன்மையை கொண்டு நம்மோடு இருக்கின்ற சுவாமிகள் என்று மனிதநேயமே சிறந்தது என்று சொல்லிவிடுகின்றார் அம்மையார் அவர்கள். தொடர்ந்து வெற்றிவேல் அவர்கள் ஆன்மீகமே சுவாமியின் சிறந்த செயல்பாடு என்று பேச வருகின்றார். இந்த 52வது ஜெயந்தி காலம் நம்முடைய வாழும் வழிகாட்டி கலியுக சித்த நம்ம எல்லாம் முருக கடவுளாய் பாம்பன் சாமி தாத்தாவாக இருந்து காத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருள் தந்தை தவத்திரு சஞ்சீவராஜா சுவாமிகளுக்கு நாளே பிழையாக இருந்த அடியெடுத்து தாயும் சிறந்த தயாவான தத்துவமாக இந்த சிறு குழந்தைகளை நம்ம எல்லாம் சுவாமிஜி அவர்கள் குருநாதர் எல்லாரும் 600 குழந்தைகள் எல்லாருமே ஒரு குழந்தைகள் தான். ஆனால் எங்க சில பேர் எல்லாரும் குழந்தைகளாகவே சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இங்கே பெரிய ஒரு பொறுப்பு என்று நான் இங்கு சென்றவரும் 2017 செப்டம்பர் 27 தேதி வந்தபோது அதிலிருந்து இதுவரை கண்டு கேட்டு உணர்ந்து பரவசப்பட்டு என்னை மறந்த சில விஷயம் நான் ஏற்றுக்கொண்ட விஷய சில கருத்துக்களை ஞாபகத்தில் இருக்கின்ற சில கருத்துக்களை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள அனுமதி தந்ததற்காக இத்தருணத்திலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு விரும்பவில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர விரும்பவில்லை. இது சண்முக கவசத்தின் மேலும் அதை படிக்கிற பகவத்கீதையிலும் ஆணை நேரத்திலே ஜெயந்தி விழாவிலே கொடுத்திருக்கின்ற தலைப்பு எங்களுக்கு ஏற்கனவே அணியிலிருந்து அஷ்டோத்திரத்தை ஒவ்வொரு பாராயணத்திலும் எங்களோடு சண்முகத்தையும் அழகாக சொல்லி அஷ்டோத்திரத்தை சக்தி மிகுந்த அஷ்டோத்திரத்தையும் சொல்லி அவ்வளவு சக்தி வாய்ந்த பெண்மை முதலில் கொடுக்கிற சோபனா சகோதரிக்கு அமர்ந்திருக்கின்ற இந்த அணிதான் சுவாமிஜியுடைய பணியிலே புனித செயல்களிலே மிஞ்சி இருப்பது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் என்பதை நாங்கள் எங்களுடைய அணிதான் வெற்றி பெறும் போது பட்டிமன்ற கருத்தரங்கம் பட்டிமன்றமாக மாறிவிட்டது.
எந்த விஷயமா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்தாலும் வந்தது வந்துதான் அவர்கள் பரிகாரம். ஆனால் இந்த ஆன்மீக பூமியில் காஞ்சிபுரம் என்பது வரைபடத்திலும் சரி பூகோளத்திலும் சரி அழிக்கப்பட முடியாத ஒரு மாநகரம். ஆதி காமாட்சி, அதுக்கு பிறகு ஆதி சங்கரர், அதுக்கு பிறகு மகா பெரியவர். ஆனால் இனி இந்த காஞ்சிபுரம் ஒரு மகாமனை தேடி வரும் என்று சொன்னால், தண்டலத்திலே ஒரு குழந்தை பிறந்து காஞ்சியிலே வளர்ந்து ஒரு யோகியின் மூலமாக இமயமலைக்கு கை பிடித்து அழைத்து சென்று அங்கே 18 ஆண்டுகள் தவங்களை செய்து தன்னை பைராகியாக அந்த சாக்கு உடை அணிந்து தன்னை தானே இறந்து விட்டு புதிய குருவாக பாப்பன் சாமியை மாநாசிக குருவாக ஏற்று அவருடைய அருள் ஆசியோடு இந்த தமிழக மக்களை தமிழ் கடவுள் முருகனை நம்பியிருக்கின்ற பக்த அடியார்களை காப்பாற்ற இருக்கின்ற ஒரே குருவாக படைக்கப்பட்டு மீண்டும் பிறக்கப்பட்டு காஞ்சியை உருவாகி இன்று யாராலும் மறுக்க முடியாத எந்த சூழ்ச்சியாலும் புதைக்க முடியாத அத்தனை வேதங்களையும் உபனிஷதங்களையும் மந்திரங்களையும் பரிகார பூஜைகளையும் மூலிகை வைத்தியங்களையும் வாஸ்து சாஸ்திரங்களையும் பக்த அடியார்களை ஏழை பணக்காரன் பரிகாரம் முட்டால் எந்த நிறம் வெள்ளை பணம் எதையும் பார்க்காமல் எல்லோரும் பக்தடியார் என்று சமகமாக இருவரும் கண்கள் ஒரே கண் ஒரே இருக்கண் ஒரே பார்வை. இப்படி எல்லாவற்றையும் எடுத்து சித்தர்கள் எவ்வளவு எவ்வளவு சித்தர்கள் தேடி தேடி நிதம் நிதம் தேடி தேடி ஓடி எடுத்து புத்தாண்டு யாரு புத்தாண்டு நமக்கா தெரியாது. நேற்று தேடி தேடி ஓடி ஓடி எத்தனை கோயில் சுவாமி ஐயா சொல்றாங்க கோயிலுக்கு போவேனா போவான் சொல்ற ஆனா போய் போயிடல. இங்கே கொடுக்கப்படாத மந்திரங்கள் என்ன இவருக்கு எனக்கு தெரியுமா திரும்ப சொல்ற முதல் முதலாக நடந்த போது நேரம் கணக்கிட்டு 47 நிமிடங்கள் எந்த சபையிலும் எந்த பீடத்திலும் எந்த எங்கு போனாலும் பாராட்டீர்கள் நின்று கொண்டு மந்திர 47 நிமிடம் கைகளிலே விபதி தட்டிலே கற்புர ஜோதியோடு நின்று வலிமையாக ஆழமாக சுந்தர தமிழிலே அற்புதமாக முருகக் கடவுளும் பாம்பன் சாமியும் சேர்ந்து செய்கின்ற ஒரு பூஜையை நீங்க வேறு எதுவுமே பார்க்க முடியாது. இதுதான் என்னுடைய பரவசத்தை சொல்லுங்க. நான் எழுதியதெல்லாம் வேற பாடி ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக்க ஆள் இதுதான். ஏன்னா முதல் முறையாக சாமி முன்னால் பேசுகிறோம் குழந்தையாக அதுவும் சாமி சொல்ற மாதிரி உலக அகில உலக மாணவர்கள் சங்கத்திலே நானும் உறுப்பினர். இந்த மாணவர்கள் சங்கத்தினுடைய அகில உலக நிரந்தர என்றென்றும் நிரந்தர தலைவர் உயிர் நாதர் எங்கள் தந்தை சாமிஜி அவர்கள் முன்னால் பேசுவதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? இத்தனை ஒரு ஆண்டு காலமாக அப்படி ஒரு தமிழ் இப்படி ஒரு தமிழை இவர் பேசி நடத்தி இருந்தால் இன்றைக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டார். இப்படி ஒரு தமிழை எந்த முத்தமிழறிஞரும் எந்த முத்தமிழ் கலைஞரும் எந்த நோபல் பரிசா சாகித்ய அகாடமி விருது பெற்ற அறிஞர்களும் பேச முடியாத தமிழை அத்துணை குழந்தை தமிழிலிருந்து அருந்தேயம் தமிழ் வரை உள்ள ஒரே தமிழ் நாணியவர். மகத்துவமான ஆன்மீகம் இப்படி எல்லாம் எல்லாவற்றிலும் வாக்கு அனைத்தும் பைரவர் குடி முதல் பசு குடியுங்களை பசு புண்ணியம் பரி புண்ணியம் விளம்பரம் இல்லாமல் நம்முடைய குருநாதர் நம்மள் எல்லாம் வழிநடத்திக் கொண்டு செல்கிறார்கள். இங்கே ஆலயம் வருகிறது, ஆலயமோ குருபமாக பல அற்புதங்கள் மேலும் தொடரப்போகிறது. அனைவரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்வே உலக தமிழ் மக்களின் ஒரே கடவுள் முருகன் பெயராலும் நம்முடைய உண்மையான தத்துவ ஞானி பாம்பன் சுவாமிகளுடைய பேரருளாலும் பெருங்கருணையாலும் வழங்கப்பட்ட அற்புத குரு ஞான குரு தேவகுரு தெய்வகுரு நம் கலியுகத்தின் ஒரே குரு சஞ்சீவராஜா சுவாமியின் பாதையில் செல்வோம். நம்மை எல்லாம் நாம் காத்துக் கொள்வோம். வேறு விதி கதி இல்லை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுவது நன்றி வாழ்க்கை.
objections over rules of the people. I don't think it is difficult. சாஸ்திரங்கள்ல மறைந்திருக்கின்ற விஷயங்களை உண்மைகளை வெளிப்படுத்தினார்கள். கால நடுங்கள் பார்க்க முடியல. அவர் சொன்னாரு, பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சிறந்த முறையில நம்பலாம் ஸ்பேஸ் என்ற வழக்கறிஞர் பெற்றியுள்ளவர்கள் தொடர்ந்து மற்றும் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியால இருந்து நான் பார்த்து 10 வருஷமா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் குடும்பத்துக்கு வந்துட்டே இருக்காரு. அதுக்கு மனித நேய காரணமா ஆன்மீக காரணமானது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்து போமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு மனித நேயம் தானே. அப்போ அவர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் மிக சிறப்பாக அமையும். இதுல உலகத்திலேயே நான் பல பட்டிமன்றம் பார்த்திருக்கேன். ரெண்டு நடுவர் இருக்கக்கூடிய ஒரே அரங்கம் இதுதான். வேற சத்குரு இருக்கார், கீழே இரண்டு நடுவர். இது மிகச்சிறந்த பட்டிமன்றம். இது பட்டிமன்றமா மக்கள் மன்றமா இல்ல பக்தி மன்றமா, நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னுடைய உரையை தோற்றுகிறேன். சத்துருமே, உங்களை பற்றி கவிதை படைப்பிட நினைத்திட்டேன். ஆனால் கவிதைக்கு அழகு ஒருமையில் அழைப்பதை, கவிதைக்கு அழகு ஒருமையில் அழைப்பது. நீங்களோ மகா ஞானி, நானோ கடை கோடி தேடி. ஆகலால் என்னை மன்னித்து அனுமதிக்க வேண்டும். ஐயா, உங்கள் பொற்பாலம் தொட்டு படிந்து வேண்டுகிறேன். தமிழக சரித்திரத்தின் சான்றாக பக்தியின் ஊற்றாக புகழ் மணக்கும் காஞ்சியில் உதித்த உன்னத புருஷரே, காஞ்சியில் உதித்த உன்னத புருஷரே, உமை பாடும் தகுதி எமக்கு இல்லை. ஆனால் அதிகமாக நேசிப்பதால் கவிதையில் பேசி காட்ட விழைகின்றேன். ஏனென்றால் அழகு தமிழை உம்மிடமிருந்தே யாம் பெற்றோம். அழகு தமிழை உம்மிடமிருந்தே யாம் பெற்றோம். வல்லினம், மெல்லினம், இளவினம், இப்படி தமிழில் ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. உண்மையிலே தமிழன் ஐயா கற்றுக்கிட்டேன். அகநானூறு புறநானூறு, அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு. இப்படி தொல்காப்பியத்தின் புது தொல்காப்பியமே உன் வாய் ஊத்து உதிர்ந்தால் அது ஒரு தேவாரம். உன் வாய் ஊத்து உதிர்ந்தால் அது தேவாரம். அது இந்த ஆத்ம சங்கமத்தில் நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். வாராவாரம்
வாராவாரம் பார்க்கணுமா? கலிங்கத்து பழனியே உன் பத்து பாட்டில் எட்டு தொகை அல்ல, 8000 தொகை. இப்பதான் முக்கியமான உமது தமிழில் முக்தி தரும் பக்தி வரும், முக்தி தரும் பக்தி வரும், சித்தி வரும் முக்தி எழும், சக்தி உறும் புக்தி உரம், நித்தி வரும் உக்தி மனம், பக்தி மனம் நித்தம் வரும், திசை கட்டி எழும் இசை சத்தம் தரும், மனம் துள்ளி வரும் பக்தி அள்ளி தரும், பள்ளி வரும் இந்த இடத்துக்கு, இந்த பள்ளி வரும் பக்தர்கள் எண்ணி வரும் துயர் கிள்ளி விழும், அள்ளி தரும் உங்கள் வள்ளல் குணம், எங்கள் சிந்தனையில் புது தெம்பு வரும், எந்த குணம் உங்கள் மீது வரும் சிந்தனையிலே உங்கள் சிரித்த முகம், சிம்மத்தின் குரல் ஒழிக்கும் உங்கள் பிம்மத்தில் பக்தி ஜொலிக்கும், எங்கள் இதயத்தில் நிம்மதியும் துளிக்கும், முன்னுடி யாத்திரை நடத்தி வரும் புகழ்மொழியே புகழ்ச்சிக்கு அடிபணையாத குறிஞ்சி மலரை தித்திக்கும் தேம்பாகாய் பரிகாரம் தரும் அமுத கலசமே, மக்களின் விரைப்போக்க அவதரித்த அற்புதமே அவதாரமே, பாம்பன் சுவாமிகளை நாங்கள் மேலில் பார்த்ததில்லை, அவர் வாய்மூத்து பேச்சுகளை கேட்டதில்லை, பாம்பன் சுவாமியாக நீங்கள் உங்களுக்குள் பாம்பன் சுவாமிகள். அதாவது யாராவது பாம்பன் சுவாமியை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கிறது ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப நமக்கு பாம்பன் சுவாமி தான் யாரு? ஐயா, உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் அவரே சொல்லியிருக்கார், எனக்கு பிறகு ஒருவர் வருவார், என்னை வழிநடத்துவதற்கு பாம்பன் சாமி சொல்லியிருக்கார், எனக்கு பிறகு ஒரு வருவார், அவர் யாருமே இல்லை, நமக்கு சத்குரு தான். உலகம் முழுவதும் ஜெர்மன், யுஎஸ்ஏ, எந்த நாடு இருக்கு, அங்கெல்லாம் பாம்பன் சாமியாகவே ஐயா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன பார்க்கும்போது கேட்காங்க, பாம்பன் சாமியை பார்த்தீங்களா? நான் இல்லைன்னு சொல்றது இல்லை, ஏன்னா அவங்க மனசுல ஐயா அவங்க பாம்பன் சாமியா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அதையே போய் நம்ம மாத்துவாங்க. பார்த்துட்டாங்க, போன வாரம் பார்த்து இந்த வாரம் பார்க்க போறேன். அதான் உண்மை. எந்த இடத்துலயுமே ஆத்ம சங்கமம் ஒரு நிகழ்வு நடக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் சங்கமம் ஆகிறது, அந்த வார்த்தையிலே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆத்ம சங்கமம் நினைக்கிறது, ஆத்மாக்கள் முழுவதும் சங்கமம் ஆகிறது எங்கே? ஐயா கிட்ட. உண்மைதான் அங்க வந்து அதற்காகத்தான் ஏதோ ஒன்று தேடி இங்க வந்திருக்கீங்க. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி இதை நமக்கு கிடைக்க வேண்டும், சத்குருவை பார்க்கணும். அதாவது சாமானிய மனிதன் தான் பிறக்கிறான், சரியா? நீங்க பிறக்கிறீங்க, நான் பிறக்கிறேன். மகான்கள் அவதரிக்கிறார், அதனால ஜெயந்தின்னு வச்சிருக்காங்க, அவருக்கு பிறந்த நாள் அல்ல, சரியா? 52 வயதில் 104 வருடம் செய்யக்கூடிய சாதனையை 52 வயதிலே ஐயா நிறைவு செய்திருக்காங்க. நான் கைப்பு ஆரம்பிச்சுலாம் இருக்கேன், 104வது ஜெயந்தி விழாவை அடியெடுத்து வைக்கும் சொல்லுவான்னு ரெண்டு நிறுவனம் பயந்தேன். ஐயா வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்களை பேச போறேன், தயவுசெய்து எங்கள் சத்குரு ஆன்மீகத்தின் வாயிலாக ஆன்மீகத்தில் இருப்பதால் தான் இந்த அளவிற்கு அவர் பிரகாசிக்கிறார். எங்களுடைய அணி ஆன்மீக அணி, ஆன்மீகம் என்றைக்குமே தோற்கார். மனிதநேயம் என்பது ஒரு இடத்துல இருக்கும் இல்லாமல் போவோம், ஆன்மீகத்திலே ஒருவர் உயர்ந்து விட்டால் மனித நேயம் தானாக இருக்கும். ஆன்மீகத்தினுடைய வழிபாடுதான் மனித நேயம், அதனால் மனித நேயம் இருக்கவில்லை, மனித நேயம் தேவைதான். ஆனால் ஐயாவுடைய இந்த புகழுக்கும் இந்த ஒரு இந்த அளவுக்கு அவர் அருளாட்சி செய்வதற்கும் ஆன்மீகமே காரணம் என்று பணியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறதே. நன்றி. இந்த ஆன்மீக அணிக்கு ஒரே குழப்பம் தெரியும், முதல் உலகம் பட்டிமன்றமாட்டி ஆன்மீகத்தை மிக விசாரமாக விரிவாக பேசி அதிக வேண்டியதற்கு சாப்பிட்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்கின்ற வகையிலே நமது மனிதநேய அணியை இருந்து எனது அன்புக்குரிய சகோதரர் கோமணி அவர்கள் இங்கே உரையாக வருகிறார்கள். கடத்த கரகோஷத்தோடு சபையிலே பிறந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சிமிக்க விழாவிற்கு தலைமை தாங்கியும்
அருளை வழங்க இருக்கின்ற எனது இதயம் கவர்ந்த கல்வர், எனது மானசீக ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர், எனது குருநாதர் சஞ்சீவி சுவாமி அவர்களை மனதார தியானம் செய்து கொண்டு இங்கே பட்டிமன்றத்தினுடைய நடுவர்களாக இங்கே அமர்ந்து எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாத்தா பாரமுகம் ஐயா அவர்களுக்கும், வெகு விரைவில் என்னை மலேசியாவுக்கு கொண்டு செல்ல இருக்கின்ற அறிவுரை குருதி அவர்களுக்கும் இங்கே வணக்கங்களை சொல்லிக்கொண்டு ஒரு பேரை வச்சுக்கோங்க. நீங்க எப்படி நம்ம ஒண்ணு சொல்ல முடியல, இருந்தாலும் ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தா கூட சுவாமியினுடைய மனித கிரகத்தை பத்தி நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணு எல்லாம் சொன்னாங்க. சுவாமி தோற வந்தா விபதி கொடுத்துறாரு, உங்களை கூப்பிட்டு பொதுமக்கள் விழா நடத்துறாரு, எல்லா விஷயம் பண்றாரு, எல்லாம் இருக்கு. இதற்கு ஆன்மீக சார்ந்த ஒருவர் பண்ண முடியுமா? ஆன்மீகம் இருந்தா பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம் பெரிய விஷயமா இருக்கு. ஆன்றாங்க மூன்றாங்க எகிரி குதிக்கிறாங்க பிறகுறாங்க, அது இங்க கிடையாது. உறவை முறை சுவாமி எல்லாரும் சொல்றாங்க, இங்க எங்க அடிக்க சொன்னாங்க உறவை முறை மூலியமா தான் இந்த சுவாமி பாடுறார். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? உறவை முறை ஆன்மீக இருக்குல்ல, அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு முஸ்லீம் அன்பர் வந்து ஒரு இந்து அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜிய வந்து நான் மானசீக குரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவர்களே சிறந்த ஒரு கலைஞராக திகழக்கூடிய நம்ம காஞ்சி பக்தர் சந்தனக்கோடு வந்தது. சந்தனக்கோடு நிகழ்ச்சிக்கு சுவாமிக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஆன்மீக வயதினருக்கு அழைப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டாரியே மனிதநேயம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதாபிமானம் பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க. அப்படி எதுவும் முடியலையா? நாளை நல்ல அறிவுள்ள அர்த்தமான வார்த்தைகளை பேசுங்க அப்படின்ற. ஆனா இப்படி நம்ம ஜனங்களுடைய கவனம் மொத்தம் சாம்பார் வைப்பிருக்குங்களா? உள்ளக்கடை கொஞ்சம் இருந்துருக்குங்களா? இல்லாத ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இது அனைத்து நடைபெறும். இது எப்பேற்பட்ட இடம்? 70, 80, 60 வயசு இளம் ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும். அவர் எப்படி மாசிலா உண்மை காதல் கருமாறு வில் வச்சு அது தாமரப்பு மரம் வச்சு அம்பு அடிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஆன்மீகம் எங்க இருக்க? ஆன்மீகம் என்பது இருக்கிறவங்களாம் வேற இடம். எங்களுடைய சுவாமி மனிதாபிமானம் அந்த ஒரு எண்ணம் தான், அந்த ஒரு எண்ணத்துல தான் இந்த அளவுக்கு எங்க சுவாமியில உயர்த்திருக்கு. உயர்ந்து இருக்காரு சொன்னாங்க, நான் சுவாமியோட போயிருக்கிறேன். நானும் சுவாமியோட போய் சொல்லிருக்கேன். நானும் எங்கிருந்து எங்கிருந்து கடைக்கோடி இருந்தாங்க. நாங்களா இன்னைக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு தொழில் இது இப்படி பண்ணி சொல்ற எல்லாருமே சுவாமியோட ஒரு விதத்துல பயனடைஞ்சவங்க தான். இதுல நல்ல முறையில பயனடைஞ்சவங்க இன்றைய வரைக்கும் விரும்பியே இருப்போம். அனைத்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உங்க 60 வயசு வரைக்கும் வீடு அவரு மனிதா மன்றம் காப்பாற்றி போறாரு. மனிதாபிமானம் தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிலே இன்று குருநாதர் இருக்கக்கூடிய தலைப்பு பெரிய தலைப்பு. அவர்களை கண்ட போதெல்லாம்
அப்படின்னு சொன்னவருடைய வழியில வந்தவரு குருநாதர். அப்ப அவர் எதிர்ப்பாரு பசின்ற ஒரு ஆளு கூட நாங்க இப்ப எங்கன்னா வெளியே போனா நீங்க வெளியே போறதுல நேரம் மனது வந்துருது நல்லா சாப்பிடுறோம் ஆள் வந்துட்டு நல்லா சாப்பிடுறோம் நல்லது நல்ல பண்ணி பரவாயில்ல. அதனால உங்களுடைய கஷ்டங்களை வெளிய காலடி போல கழிப்பிட்டு உள்ள வந்தீங்கன்னா எங்களுடைய குருநாதர் உங்களுக்கு மனமகிழ செய்வதற்கு மனிதநேயத்தோடு உங்களுக்கு சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் மனிதநேயம் உள்ள நடுவர் இந்த சபையில் இருக்கக்கூடிய சபையிலே மனிதநேயம் தான் ஜெயிக்கும் என்று ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி எங்களை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அவருடைய மனத்திலே சொன்ன மென்மையான சுற்றாய் மரபானங்களை எல்லாம் எடுத்து ஞாபகப்படுத்தி வரவேற்கிறோம். உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் வருவாய் வளராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் உகனை குருநாத பாதத்துக்கு அமர்ந்த போது நமஸ்காரம். சிதரின் சிறந்த உதாரணமாக ஒரு சிறியோரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக மனித நேயம் என்ற தலைப்பை பற்றி பேசுவதற்காக நிறைவு பேச்சாளராக மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய நண்பர் சகோதரர் குமாரவேல் அவர்கள் வந்து வருகிறார்கள். உங்கள் அருமையுடைய பரிசிய வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று ஜெயந்தி விழா காணும் சஞ்சீவி ராஜா சுவாமிகளே, அன்பர்களே, அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். அதிக நேரம் நாம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, ஏனால் எனது ஆப்போசிட் அறையில் பேசுகிறவங்க எல்லாருமே மனித நேயத்தை பற்றி அதிகமாக பேசிவிட்டார்கள். சுவாமிகளை நான் 20 வருடங்களுக்கு முன்னால் சிதம்பரத்தில் சந்தித்தேன். அது பாமன் சுவாமி அருளால் ஏற்பட்ட சந்திப்பு. அதிலிருந்து இன்று வரை அவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்று எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார்களோ அதே எளிமையோடு இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி. அதையும் தாண்டி இன்றும் ஒரு பாசமரோடு எல்லோரும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மனித நேயத்தினுடைய எடுத்துக்காட்டு. அடுத்தது சுவாமிகள் நேபாள், வாரணாசி, ஹிமாலயா பல இடங்களில் இருந்திருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சாதுக்களா இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதையெல்லாம் விட்டு விட்டு ஏன் இங்க வராங்க? சாதுக்களுக்கு ஏன் வராங்க? மனித நேயத்தோட மக்களுக்கு நம்மளால முடிஞ்சு தொண்டுகளை செய்யணும், நல்லதை செய்யணும். கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லதை செய்யணும். அந்த ஒரே நோக்கத்தோட தான் வந்தாங்க. இல்லைன்னா இது வர அவசியமே கிடையாது. சுவாமிகள் வந்து 2004 ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க. பாமன் சுவாமி அறக்கட்டளையும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் 2004 தெரிய நடப்பு சுனாமி வந்தது. சுனாமி வந்த பிறகு பிச்சாவரம் நடந்த சிதம்பரம் பக்கத்துல அங்க எம்ஜிஆர் திட்டத்துல அடியோடு அழிந்து விட்டது அந்த கிராமமே. அங்க படகு கொடுத்து, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து, ஷெல்டர் கொடுத்து அந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்று வரை எவ்ரி இயர் அறக்கட்டளைக்கு நிறைய செஞ்சு கொண்டிருக்காங்க. அனாதை ஆசிரமங்கள் ஆகட்டும் அல்லது அன்னதானங்கள் ஆகட்டும், ஒரே ஒரு அறக்கட்டளை சுவாமியினுடைய அவங்களுடைய சம்பாத்தியத்தை அறக்கட்டளையில் முதலீடு செய்து அறக்கட்டளை செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் பாமன் சுவாமி அறக்கட்டளை மட்டுமே. மற்ற அறக்கட்டளை எல்லாருக்கும் நன்கொடைகள் வாங்கி அதுல தான் செலவு செய்யறாங்க. ஆனா இந்த ஒரு அறக்கட்டளை மட்டும்தான் அந்த அறக்கட்டளை ஆட்டங்கிற முறையில் சொல்றேன். சாமிஜா அவங்க சுய உழைப்பு சம்பாதிச்சு அதை கொண்டு வந்து அறக்கட்டளை செலவு பண்ணி நன்மை செஞ்சு இருக்காங்க. ஹாமி கண்டு 25% மட்டும் தான் டொனேஷன் வரும், பாக்கி 75% அவங்களுடைய உழைப்பினால வரக்கூடிய அறக்கட்டளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சாமியுடைய பயன்பெற்றவங்க அதிகம். எவ்வளவு பேர் ஒரு ஸ்காலர்ஷிப் படிப்புக்கு வசதி இல்லை அப்படின்னு வந்து நின்றாங்கன்னா மனித நேயத்தோட அவங்களுக்கு பணம் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க, பணம் கட்டுவாங்க. இல்லைங்கிறது அவங்க வாழ்க்கை என்னைக்கும் நான் கேட்டதே கிடையாது. ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே எவ்வளவோ பேருக்கு பெரிய வீட்டில் இருக்காங்க, இருந்தும் இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம சொல்றது கேட்காம இருக்கும். ஆனா எல்லாருக்குமே வழிகாட்டுதான் இருக்கிறவங்க சாமிகள் தான். எவ்வளவோ குழப்பமான சூழ்நிலைகளை நம்ம இருப்போம். அப்ப சாமிக்கு சாமி இந்த சூழ்நிலை தான் செய்யணும் சாமி.
நமக்கு வழிகாட்டுவான். அந்த வழிகாட்டு வந்து ஒரு மனித நேயம், அது யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் பெட்ஷீட் பாத்திரம் வீல் சேர் முடியாதவங்களுக்கு ஒரு தாமனுடைய பிறந்தநாள் அன்னைக்கும் அவங்க ஜெயந்தியோட அன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். கண் சிகிச்சை முகாம் நடந்துட்டு இருக்கு, மருத்துவ முகாம் நடக்குது. போன வருஷம் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அது வந்து ஒரு ஆன்மீகமே கிடையாது, மனித நேயம் தான். அவங்கள பையன்களால செய்ய முடிஞ்சு செய்யாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அது ஆன்மீகமா? அவங்க எவ்வளவோ சந்தோஷப்பட்டாங்க, செஞ்சுட்டாலும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அது ஆன்மீகத்துல செஞ்சு வச்சாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவம், உடல்நிலை சரியில்லாதவர்கள், கேன்சர் பேஷண்ட், எவ்வளவு உடல் சரியில்லாம இருந்து அவங்களுக்கெல்லாம் சாமி ஒரு மருந்து கொடுத்து அது சரியாகி அவங்க ரெஃபர் பண்ணி அது மத்தவங்க வந்தவங்க, இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பயன்பட்டுருக்காங்க. அது உடல் நன்மைகளுக்காக யாரும் செஞ்சிருக்காங்க, அது வந்து ஆன்மீகமே கிடையாது, மனித நேயம் தான். ஒரு சுனாமி வருது, ஒரு இயற்கை சீற்றங்கள் வருது, வராம தடுக்கணும், அதுக்கு ஒரு யாகம் நடக்குது, அது ஆன்மீகமே கிடையாது. சட்டக்கான முகாம் நடந்தது, அதுக்கப்புறம் போட்டி தேர்வுகள் நடத்தி அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. அடுத்த மருத்துவ சிகிச்சை, இதய சிகிச்சைகளுக்கு உண்டான செலவுகள் எல்லாம் இதுல இருந்து ட்ரஸ்ட்ல இருந்து செய்யறாங்க. அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வழிகாட்டுதலாம் இருக்காங்க. இந்த சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாமன் சாமி அறக்கட்டளைய நிறுவனமாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிற செஞ்சு ராஜா சுவாமிகள் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து பாமன் சுவாமிகள் அருளாலும் முருகன் பெருநாளாலும் நிறைய இந்த மக்களுக்கும் நன்மைகள் காரியமா செய்யுமாறு எல்லாம் பல வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல அருமையான கருத்துக்களை நமது சுவாமியை பற்றி தங்களது அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக பல இங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். நமது ஒரு வழிவழியாக வந்த அந்த ஆன்மீக கூட்டத்தில் தான் நமது சுவாமிஜி இங்கு மூலம் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த மகான்களின் வரிசையில் வந்த அவரை பற்றி நிறைய கருத்துக்கள். ஒரு மகான் சொல்ற, எல்லோரும் மின்புற்றி இருக்க வேறொன்றும் அறியே பராபரை பலனே என்று. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி தாய்மானவர். அவர் வந்து அந்த ஆன்மீக நிலையில இருந்து தன்னை பலப்படுத்திக் கொண்டு அந்த தகோதரத்தின் மூலமாக அந்த மனித நேயம் என்பதை வெளிப்படுத்தினார். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு அரசர் இருந்தார், மிக பலம் பொருந்திய ஒரு அரசராக இருந்தார். பல தேசங்களை கைப்பற்றி பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர் ஒருமுறை அந்நியர்கள் படையெடுத்து இந்த அரசரை வீழ்த்தி வைத்தார்கள். இந்த அரசர் போரில் மிக அதிகமாக அடிபட்டு மயங்கிய நிலையில் இருந்தார். தன் கண்களை திறந்து பார்க்கும்போது ஒரு சின்ன குடில் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கின்றத பார்த்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த குடில் இருந்து ஒரு மகான் வெளியே வந்தார். அந்த அரசர் இந்த மகனிடம் கேட்டார், எப்படி நான் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இங்க வந்து காட்டுக்குல திரட்டி வச்சுட்டாங்க உங்களுடைய தினம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மூணு வரம் கொடுக்குறேன், நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மகான் சொன்ன, அந்த அரசர் சொன்னார், எனக்கு முதல்ல என்னுடைய தேசம் வேண்டும், அப்புறம் என்னுடைய குடும்பம் சுற்றுலா வேண்டும், எனக்கு என்னுடைய ஆட்சி மீண்டும் வேண்டும் என்று மூன்று வாரங்கள் கேட்டார். அந்த மகான் மூன்று வாரங்களில் கொடுத்தார். அரசர் மீண்டும் நல்ல நிலையில் வந்து அவர் நாடு திரும்புகின்ற நிலையில இந்த மகான்கள் கேட்டார், இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சிறப்ப எனக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நீங்கள்
ஏன் எளிமையாக இந்த மரத்தடியில் உட்கார்ந்து எப்படி இதை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போது அந்த மகான் சொன்னார், நான் இங்கிருந்து தவம் செய்தால்தான் உனக்கு அந்த விஷயங்களை நான் கொடுக்க முடிஞ்சு, என்னுடைய தவோநிலையின் மூலமாகத்தான் இந்த மனித நேயத்தை என்னால் ஏற்படுத்த முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வழி வழியாக வந்தவர்கள் எந்த மகானையும் நீங்க எடுத்துங்க, 3 வயசுல இறைவனை பார்த்த ஞானசம்பந்தர், என் உள்ளமுக்கு அவருடைய கல்வன் என்று சொல்லி இறைவனை வந்துவிட்டவர், பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய வயசானவனே அவர் வந்து இறைவனை பார்த்து அவர் பாடும்போது இறைவன் அந்த ஆன்மீக நிலையில அவர் பாடுவார். ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலையில போனவர் கூட ஒரு ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க ஒரு அம்மா வந்து ரொம்ப அவளை நிலையில அழுது கொண்டிருக்கிறாங்க. புதிதாக திருமணம் பண்ணவங்க தன் கணவரை அழுது கிடக்கிறாரு. பக்கத்துல இந்த நிலையை பார்த்த அந்த ஞானசம்பந்த இறைவன் நோக்கி ஒரு பாடல் பாடுறார். இறைவன் நோக்கி பாடும்போது இறைவனை ஏசி பாடுறார். சுதந்திரமான உரிமையோட ஏசி இங்க ஒரு அவளுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ கையாயசத்துல குளிமையா குளிரா நீ வந்து அங்க இருந்துகிட்டு இருக்க சொல்லுசா, இது உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பெருமான ஏசி அந்த இறந்து போனவர் உயிர் கொடுக்கிறார். அது ஒரு மனித நிலையம். இப்படி இடத்துல எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கைய மகான்கள் முதல்ல ஆன்மீகத்தலை பலப்படுத்திக் கொண்டு அதனுடைய வெளிப்பாடு என்பது மனித நேயமாக தான் இருக்கின்றது. இப்படி எல்லா மகான்கள் இங்க வந்து ஒரு ஆன்மீகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அப்ப கூட சொன்னாங்க வளரா ரொம்ப ஆன்மீகத்துல உள்ளவர். ஆனா அவங்க சாதாரண ஒரு வயல் வைக்கும்போது அந்த பாண்டிய பயிரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிற பாண்டிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று சொல்லி சாதாரண ஒரு பயிர் அந்த ஜீவ காரணியத்துல அவர் அந்த பையனை பார்த்து கூட வாழ்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வந்து விவேகானந்த மதத்துல அவரை பார்க்கும்போது ஒரு சாதாரண எளிமையான ஒரு என்ன இவர் இவரா எனக்கு வந்து ஆன்மீக குருவா இருக்க போறாங்க அப்படி ஒரு எளிமையான நிலையில இருந்தவர். ஆனா எந்த அளவுக்கு அவர் வந்து உயர்ந்த ஒரு ஆன்மீக வந்துச்சுன்னு சொன்னா அம்பாள் போய் அவர்கள் அந்த அந்த எடுக்கக்கூடிய அந்த கத்தி எடுத்து தன்னை கருத்தை வெட்டி போடுவார். எனக்கு நீ காசு கொடுக்கலாம் நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்தின் ஆதிபரா சக்தி அந்த மகாபாரியே அவருக்கு வந்து காசு கொடுத்த அளவுக்கு ஒரு ஆன்மீகம் வந்து. ஆனால் அவர் ரொம்ப படுத்திருக்கிறாரு, திடீர்னு கத்துறாரு, உடம்பு வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொன்னா வெளியே ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மாடு வந்து மிரண்டு அந்த புள்ள தான் மிதிச்சுக்கிட்டு இருக்குது. மிரண்டு அந்த புள்ள மிதிக்கிற அந்த வழி ராமகிருஷ்ண மகன் பரமஹம்சருடைய முதுகுல அந்த வழி தெரியுது. எல்லாரும் அந்த முதுகுல பார்க்கறாங்க, அந்த பசுமையோட அந்த மாடுகளுடைய தாழ வச்சு அவரோட முதுகுல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனையும் ஜீவகாருண்யம். இப்படி நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நான் பார்த்தோம்னு சொன்னா அவங்க எல்லாரும் கூட முதல்ல ஆன்மீகத்துல தங்களுடைய பலத்தை தபோ பலத்தின் மூலமாக அதன் வெளிப்பாடு நான் பார்க்கின்றோம். இங்கே நம்முடைய சுவாமிகளும் கூட அவர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தன்னுடைய 18 காலங்கள் அங்க செய்த அந்த தபத்தின் மூலமாக இங்கே அவர் இல்லாமல் இறைவனுடைய அருளாலும் மகா பாமன் சுவாமிகளின் அருளாலும் நமக்கெல்லாம் வச்ச ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரு வீட்டுல ஒரு பையன் ஒரு அப்பா வீசு ஒரு படிச்சிருக்காரு, பையன் வந்து அப்பா எனக்கு இது வேணும் எப்படா அம்மா போய் வர்றா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஆனா தினம் தினம் இங்க எத்தனையோ மக்கள் அவர்கள் ஒவ்வொருடைய துயரங்களை ஒரு சொந்தம் இல்ல ஒரு பந்தம் இல்ல ஒரு ரத்த பாசம் கிடையாது எதுவுமே இல்லை, ஆனாலும் பொறுமையாக இருந்து ஒவ்வொருவரையும் சந்தித்து இதுக்கும் உண்மையிலேயே பொறுமை. பொறுமைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக வழிகள்லாம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆற்றல் விரயமாகும் தெரியுமா.
நான் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற அந்த மந்திர உச்சாரணம், நாம் செய்கின்ற தியானம் அத்தனையும் விரயமாக்கி உங்களுக்கு நமக்கெல்லாம் மருந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம் மனசெல்லாம் இதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றாரே. நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, ஆனாலும் கூட அத்தனை பேரையும் அரவணைத்து ஒரு தாயாக, எப்படி ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனக்கு வைத்த வழியோ தலைவழியோ எதாவது கூட குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தலைவழி நான் படுத்துக்கிறேன் நீ சும்மா சமைச்சுக்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் சனிக்கிழமை அவருடைய அந்த ஆத்மகுரு நிகழ்ச்சி பார்க்கிறேன், குழந்தைய வந்து அவருக்கு கஷ்டமா இருக்குது, அவர் இருக்கி கொஞ்சம் லேசா மூக்கி நிறுத்திட்டு வந்து பேசுறாரு. அந்த வெளிப்படுத்தாம தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தாம அவர் வந்து நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த தாய்மை உள்ளத்தோடு நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு அங்கே அவர் அந்த நிகழ்ச்சி நடத்த இப்படி எத்தனையோ முறை நான் பார்த்திருக்கிறேன். அவரை தன்னுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தாம அவர் வந்து நமக்கெல்லாம் ஒரு தாய் நிலையில ஒரு தந்தை நிலையில ஒரு நம்ம ஒரு சேயாக நினைத்து நம்ம அத்தனை பேரையும் அரவணைத்து நமக்கெல்லாம் வாழ் வழங்கி கொண்டிருக்கின்ற வாழ்வுன்னு அவசியம் தான். நம்ம எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஏன் இங்க வந்துகிட்டு இருக்கிறோம்? திரும்ப திரும்ப வரமா இல்லையா? நமக்கு அந்த இன்பம் அந்த இதமான ஒரு நிலை இல்லைன்னா வருமா? இங்க வரணும்னு சொன்னா அந்த அன்பு அந்த பாசம் அந்த அரவணைப்பு எங்கேயோ இருக்கிற நான் மலேசியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு முன்னால அவர் ஃபோன் பண்ணிக்கே பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த அளவுக்கு இன்னும் இப்ப என்னை கூட தன்னுடைய மனசுல ஒரு மூளை ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கிறார்கள். அந்த ஒரு மனிதனையும் இந்த ஆன்மீகத்தில் தன்னை பலப்படுத்தி கொண்டதால் தான் வந்தது என்று சொல்லி இந்த ஆன்மீகமும் மனிதனையும் இணைந்து இருந்தால்தான் மகான்களாக இருக்க முடியும் என்று சொல்லி கீழ்ப்பட்டவர்களே, ஐயாவுடைய ஆணையின்படி அவரை எதிர்பார்க்கும்படி நாம் எல்லோரும் சென்று நம்முடைய மணி வளர்வுகளை திருப்தியாக அமைத்துக் கொண்டு வந்தால் மறுபடியும் ஒரு சாமியை தொடர்ந்து அல்லாஹ் வழங்கி சிறந்த அறிவுரைகளையும் ஆகி வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நாம் சாப்பிடாமல் இருந்தால் அவருக்கு பேசவே வராது. முதலே சாப்பிட்டுவா என்று கேட்டால் சாப்பிட்டு முன்னால்தான் பேசவே ஒரு மாதிரி. இந்த பட்டிமன்றத்தினுடைய கருத்துரையாக ஆரம்பித்து பட்டிமன்றமாக நிறைவேற்ற இந்த அரங்கத்தின் நிறைவை முடித்துக் கொண்டு இப்போ நாம் எல்லோரும் ஒன்று வந்து எடுத்துக் கொள்வதும் சாமிகளை மீண்டும் சந்திப்போம். உதவுகிறேன்.